الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعن ابن عمر رضي الله عنهما قال أخذ رسول الله صلى الله عليه وسلم بمنكبي فقال كن في الدنيا كأنك غريب أو عابر السبيل وكان ابن عمر رضي الله عنهما يقول إذا أمسيت فلا تنتظر الصباح وإذا أصبحت فلا تنتظر المساء وخذ من صحتك لمرضك ومن حياتك لموتك رواه البخاري அன்புக்குரிய முஸ்லிம்களே, நாம் அர்பைன் நபவி என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஹதீஸின் எண் 40வது ஹதீஸ். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய இரண்டு தோள்புஜத்தை தோளை பிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு உபதேசத்தை கூறினார்கள். அவர்கள் கூறினார்கள், குன் ஃபி துன்யா க அன்னக கரீபுன் அவ் ஆபிரி சபீல். அப்துல்லாவே, அப்துல்லா பின் உமரே, நீ இந்த உலகத்தில் நாடோடியாக இரு. உன்னுடைய வாழ்க்கையை நீ நாடோடியாக நீ இந்த உலகத்தை நீ அமைத்துக்கொள், அல்லது வழிப்போக்கனாக நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உபதேசத்தை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவுக்கு கூறினார்கள். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இந்த வார்த்தைகள் கூறுவார்கள். என்ன? இத அம்சைத ஃபல தன்தவரி சபா, நீ மாலை அடைந்தால் காலை அடைவதற்காக நீ காத்து கொள்ளாதே. காலை அடைவேன், என்னுடைய என்னுடைய வேலைகளை நான் காலையில் செய்து விடுவேன் என்று நீ காலை வரை நீ அதை காத்திருக்காதே. வைத அஸ்பஹ்த ஃபல தன்தஜ்ரி மஸா, அதே போல் காலை அடைந்தார் என்றால் மாலை வரை நான் இந்த வேலையை பிற்படுத்துவேன் என்று மாலை வரை நீ காத்து கொண்டிருக்காதே. உஹுத் மின் ஸிஹதிகல மரதிக், பிறகு உனக்கு நோய் ஏற்படுவதற்கு முன்னால், நீ நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை கொண்டு நீ நல்ல அமல்களை செய்து கொள். ஓமின் ஹயாத்திக் லி மௌத்திக், அதே போல் உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால், மௌத் வருவதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட இந்த ஹயாத்தை, இந்த வாழ்க்கையை நீ சரியாக பயன்படுத்தி கொள். இந்த ஹதீஸு புகாரில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அன்புக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல் விஷயம், இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியுடைய இரண்டு தோள் மீது கையை வைத்து அவருக்கு உபதேசம் செய்தார்கள். ஆக இந்த விஷயத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம், ஒருவரை நம்முடைய மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர், ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கோ, அல்லது மூத்த சகோதரன் தன்னுடைய இளைய சகோதரனுக்கோ, அல்லது ஆசிரியர் தன்னுடைய மாணவனுக்கோ, அல்லது பெரியவர் சிறியவருக்கு உபதேசம் சொல்லும் பொழுது அவரை மிகவும் தன்னை நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனத்துடன் கேட்பதற்காக செய்யக்கூடிய விஷயம் அவரை அவருடைய கையை பிடித்து கொண்டு சொல்வதோ, அவருடைய தோளில் கை வைத்து சொல்வதோ, அவருடைய தலையில் தடவி சொல்வதோ, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு பழக்கமாக இருந்தது. இதனால் சொல்லக்கூடிய விஷயம் கேட்கக்கூடியவன் மிகவும் கவனமாக கேட்பான். இது ஒரு ஆதாபாக இருக்கின்றது, இது ஒரு பழக்கமாக இருக்கின்றது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உன்னுடைய வாழ்க்கையின் நீ வழி போக்கனால் ஒரு நாடோடியாக இருந்துக்கொள். இங்கு ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை கரீப். கரீப் எதற்கு கூறுவார்கள்? ஸ்ட்ரேஞ்சருக்கு, ஸ்ட்ரேஞ்சருக்கு கூறுவார்கள் கரீப். என்ன அது? நம்ம உருதுயிலும் கூறுவோம் கரீப். என்ன அர்த்தம் கரீப் என்றால், அவனுக்கு என்று எந்த ஒரு இடமும் இருக்காது, தங்குவதற்கு என்று அவனுக்கு எந்த ஒரு இடமும் இருக்காது, அல்லது அவன் தங்கக்கூடியவனும் அல்ல. அவன் ஏதோ ஒரு ஊரை சார்ந்தவன், நாடோடியாக இன்னொரு ஊருக்கு வருகின்றான், அவனுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை இருப்பதற்கு, அதே போல் அவன் தங்குவதற்கும் எண்ணம் கொள்ள மாட்டான். ஆக நீ இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கை இப்படி அமைத்துக்கொள், ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ நமக்கு ஆயுள்கள் கொடுக்கப்பட்டாலும், நமக்கு
வயதுகள் எழுதப்பட்டாலும், நீண்ட வயதுகள் எழுதப்பட்டாலும், ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அது இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது இந்த நிலைமையில் நீ வாழ்ந்து கொள். ஏனென்றால் உன்னை நீ இந்த உலகத்தில் ஒரு நாடோடியாக, ஒரு ஸ்ட்ரேஞ்சராக நீ கருதி கொண்டாய் என்றால், நீ இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், இந்த உலகத்தை சீர்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு அதற்கு பின்னால் நீ செல்ல மாட்டாய், மறுமைக்காக நீ தயார் செய்வாய், செய்து கொள்வாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எடுத்துக்காட்டு கூறினார்கள். இரண்டாவது, ஔ ஆபிரி சபீல், இது முடியவில்லை என்றால் நீ வழிபோக்கனாக செல். வழிபோக்கன் யார்? தெருவில் அது பயணம் செய்யக்கூடியவன் அல்லது வழியில் செல்லக்கூடியவன். அவன் அங்கே உட்கார்ந்து நின்று நிம்மதி எடுத்து அங்கு உறங்கி இப்படியெல்லாம் செய்ய மாட்டான். போகக்கூடியவன், கடக்கக்கூடியவன், பாதையை கடக்கக்கூடியவன், கடந்து கொண்டே இருப்பான். ஆக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருந்து என்னுடைய எல்லா ஆசைகளும் பூர்த்தி செய்து கொண்டு தான் செல்லுவேன் என்ற அந்த எண்ணத்தில் கொள்ளாதே. நீ இந்த வாழ்க்கையை நீ எப்படி ஒரு வழிபோக்கன் அமைத்துக் கொள்கின்றன, தன்னுடைய பாதையை, தன்னுடைய நோக்கத்திற்கு, தன்னுடைய லட்சியத்திற்கு பக்கம் தான் செல்லக்கூடிய அந்த இடத்தை நோக்கி அவன் சென்று கொண்டே இருக்கின்றானோ, அதே போல மனிதா உன்னுடைய கடைசி கட்டம் என்பது மறுமையாக இருக்கின்றது. அந்த மறுமையை நீ பிடிப்பதற்காக, அந்த மறுமையை எடுத்துக்கொள்வதற்காக உன்னுடைய இந்த பயணத்தை தொடர்ச்சியாக வைத்துக் கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதற்கு அப்துல்லா இதுவரை இந்த பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ். அதற்கு பிறகு வரக்கூடிய வார்த்தைகள் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள், இன்னொருவருக்கு உபதேசம் செய்யும் பொழுது இது கூறுவார்கள். இது அசுபாத்த காலையில் அடையும் பொழுது, நீ உனக்கு அல்லாஹ் தஆலா காலை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் என்றால், எவ்வளவு முடியுமோ நல்ல அமல்களை செய்து அந்த காலையை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். எந்த ஒரு அமலையும், எந்த ஒரு வேலையும் மாலை வரை நீ தாமதப்படுத்தாதே. ஏனென்றால் மாலை அடைவியா இல்லையா என்று உனக்கு தெரியாது. அதே போல மாலை நீ அடைந்தாய் என்றால் காலை வரை உன்னுடைய வேலையும், உன்னுடைய ஒர்க்கையும், உன்னுடைய இந்த செய்யக்கூடிய நல்ல அமல்களையும் நீ காலை வரட்டும் நான் செய்வேன் என்று தாமதப்படுத்தாதே. கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நீ சரியாக பயன்படுத்திக் கொள் என்று நபிகள் நாயகம் இங்கு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். மூன்றாவது உபதேசம் செய்தது என்ன? வஹுத் மின் சிஹத்தி கலமரதி, உன்னுடைய ஹயாத், உனக்கு ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டது, இந்த ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்திக்கொள், உனக்கு நோய் ஏற்படுவதற்கு முன்னால். ஏனென்றால் மனிதன் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது உற்சாகமாக இருப்பான், நல்ல அமல்களை செய்வதற்கு அவனுக்கு அவன் முன் வருவான். அதே அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டென்றால், நோயாளியாக ஆகிவிட்டான் என்றால், அந்த உற்சாகமோ செய்யக்கூடிய கடமையான அமல்களோ அவனால் செய்ய முடியாத நிலைமை இருக்கும். ஆக நீ உனக்கு அல்லாஹ்வுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான், அதை நீ பயன்படுத்திக்கொள். ஷேக் உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில், ஒரு மனிதன் அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையில் செய்யக்கூடிய அமல் அவன் நோய்வாய்ப்பட்டதுனால செய்ய முடியவில்லை என்றார், அல்லது ஏதோ ஒரு மிகவும் கடுமையான ஒரு காரணத்தினால் அவனால் அந்த அமல் செய்ய முடியாத நிலைமை வந்து விட்டார் என்றால், அல்லாஹ் அவன் செய்ததற்கான அமல் எழுதப்படுகின்றதோ அதே அமலை அவனுக்கு இங்கு எழுதப்படுகின்றது என்று ஹதீஸ்களுடைய பார்வையில் அங்கு ஷேக் உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றனர். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்த நிலையில் அமல் செய்து கொள்கின்றோமோ, நாம் நமக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு நாட்டும் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம், காலையில் நாஸ்டை எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு போகிறவன் திரும்ப வருவதில்லை, சாப்பாடு செய்யுங்க வந்து சாப்பிட்ற சொல்லக்கூடியவன் திரும்ப வருவதில்லை. இப்படிப்பட்ட ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் அசம்பாவிதங்களும் ஆக்சிடெண்ட்டும் நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. ஆக நமக்கு அல்லாஹ்வுத்தால ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், உடல் நலத்தை கொடுத்திருக்கின்றான். ஆக எவ்வளவு முடியுமோ நல்ல அமல்களை செய்து மறுமைக்காக நம்ம இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை ஒமின் ஹயாச்சி கலி மௌச்சிக், உனக்கு மௌச்சு வருவதற்கு முன்னால் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி கொள். ஏனென்றால் மௌத்து வந்துவிட்டது என்றால் அனைத்து அமல்களும் துண்டித்துவிடும், எல்லா அமல்களும் துண்டித்துவிடும், மூன்று அமல்களை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் குறிப்பிருக்கின்றார்கள். ஆக மௌத்து வந்த பிறகு ரப்பிர் ஜிஊனி, மனிதன் கூறுவான் மறுமையில், யா அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்புவாயாக இந்த உலகத்தில், லஅல்லி அமல் சாலிஹன் ஃபீமா தரக், நான் விட்ட நல்ல அமல்களை செய்து கொண்டு வருகின்றேன் என்று. ஆனால் அல்லாஹ் என்ன கூறுவான், கெல்லா, நிச்சயமாக அவனுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படாது. என்ன கெலிமத்தின் ஹுவா காயிலுஹா, இது அவனுடைய வாய்ப்பேச்சாக தான் இருக்கும், அவனுக்கு அவன் கேட்ட விஷயம் கொடுக்கப்படாது என்று அல்லாஹ் அங்கு நிராகரித்து விடுவான். ஆக அன்பு குருகளே,
சொல்லக்கூடியவன் நானாக இருக்கட்டும், நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், நாம் அல்லாஹ்வுத்த நமக்கு இந்த ஹயாத்தை வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான். மௌத்து வருவதற்கு முன்னால் நாம் மறுமைக்காக நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். மறுமையில் யாரும் எதுவும் உதவி செய்ய முடியாது. நாம் செய்த அமல்தான் நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும், அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். எவருடைய இந்த அமல் சரியாக இருக்குமோ அவனுடைய மறுமை சரியாக ஆகும். ஆக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவர்க்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் இந்த உலகத்தில் நாம் இந்த உலக இன்மை இல்லாமல் எம்முடைய தேவை எவ்வளவு இருக்கின்றதோ அதை மட்டும் இதிலிருந்து பெற்றுக்கொண்டு மறுமைக்காக இந்த உலகத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசியாக ஷேக் இஸ்லாம் சைமி ரஹிமல்லா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அது எனக்கும் உங்களுக்கு ஒரு உபதேசமாக இருக்கும். ஷேக் இஸ்லாம் இபின் சைமி ரஹிமல்லா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, இந்த செல்வத்தை நீங்கள் எப்படி ஆக்கி கொள்ளுங்கள் என்றால், கஅன்னஹு ஹிமாரும் யர்கபும், ஒரு கழுதை. இந்த செல்வம் என்பது, பணம் என்பது, செல்வாக்கு என்பது ஒரு கழுதை. யர்கபும், நீ அதன் மீது சவாரி செய்து கொண்டிருக்கின்றாய். இப்படி நீ அந்த செல்வத்தை ஆக்கிக்கொள். ஓ கஅன்னஹு பைத்துல் ஹலா யக்தி ஃபீஹி ஹாஜதுக், அல்லது நம்முடைய இயற்கை தேவைக்காக செல்லக்கூடிய ஒரு பாத்ரூமாக இருக்கின்றது, பைத்துல் ஹலாவாக இருக்கின்றது. அதே மாதிரி நீ செல்வத்தை நீ பயன்படுத்து. பைத்துல் ஹலாவுக்கு நாம் செல்லும் என்றால் நமக்கு எவ்வளவு அங்கு தேவை இருக்கின்றதோ நம்முடைய இயற்கையான தேவையை நாம் முடித்துவிட்டு உடனடியாக வெளியே நாம் வந்துவிடும். அதே போல நீ இந்த செல்வத்தை நீ தன்னுடைய தேவைக்கு மட்டும் நீ பயன்படுத்தி கொள். இல்லை என்றால் என்ன கூறினார்கள் என்றால், மனித அதிகமான மக்கள் என்ன ஆக்கி கொண்டார்கள், இந்த செல்வத்தை பயர்க்கபோகும் அலை, இந்த செல்வம்தான் ஒரு குறிக்கோளாக ஆக்கி கொண்டு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். இதனால் என்ன ஆகின்றது, இந்த பணம் அவன் மீது சவாரியாக, அவனை சவாரி ஆக்கி கொண்டது. நாம் பணத்தின் மீது சவாரியாக வேண்டும், ஆனால் பணம் என்னாகிவிட்டது, நம் மீது சவாரி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை ஆகிவிட்டது என்று ஷேக் இஸ்லாம் சைம் ரஹிம் அல்லா கூறுகிறார். ஆக இந்த உலகத்தை இந்த மறுமைக்காக எவ்வளவு நாம் சரியாக பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய தேவைக்கு அளவு மட்டும் நாம் இதை பயன்படுத்தி கொண்டு நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அருளையும் பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மை அப்படிப்பட்ட ஒரு பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அதூபு இலைக்.